பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பூந்தி ரெடி பண்ணலாம். ஸ்வீட் பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு அலக்கு இல்லை ஒரு பாவு கடல மாவு, ஒன்றரை அலக்கு, ஒன்றரை கிளாஸு சீனி, சர்க்கரை, பூந்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய், முந்திரி, திராட்சை, ஃபுட் கலர், இது ரெட் கலர் எடுத்துருக்கிற ஃபுட் கலர், அப்போ தான் ஆரஞ்சு கலர் பூந்தி வரும், ஏலக்காய் பொடி, காடு ஏலக்காய் கொஞ்சம் இடித்து எடுத்துருக்கிற. முதல்ல பாகம் செஞ்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் சர்க்கரை போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு முக்கால் கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி கேஸ் மேல வச்சிடலாம். அது பாகுற வர வரைக்கும் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் மாவு போட்டுட்டு இருக்கிற கடல மாவு, ஒரு கிண்ணத்தில் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி ஒரு முக்கால் ஸ்பூன் அவ்வளோ மாவில் போட்டுட்டு இருக்கிறேன். இது தண்ணி ஊற்றி மாவு பஜ்ஜி மாவு மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரே சைடில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கட்டி கட்டி ஆகாது, உருண்டை உருண்டை ஆகாமல் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை பாயில் ஆகிட்டு இருக்கு, பாகு வந்திருக்கு. பாருங்க பாருங்க சொட்டு ஒரு ஒரு சொட்டாக விழுந்துட்டுருக்கு இல்லையா. பாருங்க இது இப்படி நான் தொட்டு கூட காட்டுறேன் உங்களுக்கு. கம்பி பாகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி சும்மா பாகம் வந்தால் போதும். பாருங்க இப்படி இதில் இப்போ எலுமிச்சப்பழம் ஜூஸ் ஒரு நாலு சொட்டு போட்டுட்டு இருக்கிறேன். பாகு கிளீன் பண்ணுறதுக்காக அதெல்லாம் அழுக்கி இருந்தால் வந்துடும். ஃபுட் கலர் ஒரு அரை ஸ்பூனு ஃபுட் கலர் போட்டுட்டு இருக்கிறேன். கலர் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இது ஃபில்டர் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க மாவு ரெடியாக இருக்குது. இது பூந்தி கரண்டியில் போட்டு ஒரு கப் எடுத்து சும்மா இப்படி தேய்ச்சாவே போதும், ரவுண்ட் ரவுண்டாக பூந்தி நமக்கு வரும். பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி பட்டனிட்டு சவுண்ட் வந்தால் பூந்தி ஆகிடும். இப்போ இந்த பூந்தி ஆயிடுச்சு, இது நான் எடுத்துட்டு இருக்கிறேன். பாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஃபில்டர் பண்ணி, அதில் இந்த பூந்தி போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இன்னொரு வாட்டி நான் காட்டிட்டு இருக்கிறேன். இந்த பூந்தி கரண்டியில் மாவு போட்டுட்டு இப்படி ஒரு கப் எடுத்து இப்படி தேய்ச்சா ரவுண்ட் ரவுண்டாக பூந்தி வரும். பாருங்க இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நுரையெல்லாம் போன உடனே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி இந்த பூந்தி 8-10 நாளைக்கு இருக்கும். வெளியில் வச்சா, ஃப்ரிட்ஜில் வச்சா 15 நாள் இல்லை ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம். பாருங்கள் இது இப்படி பட்டனிட்டு சவுண்டு வரும்போது நம்ம பூந்தி எடுத்துடலாம். இப்படி பாருங்கள் இப்போ இந்த பூந்தி எடுத்துடலாம். அதே பாகத்தில் போட்டுக்கலாம். மீந்தி இருக்கிற மாவு கூட இதே மாதிரி பூந்தி ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூனு நெய் போட்டுட்டு இருக்கிறேன். முந்திரி போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது திராட்சை போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்கள், திராட்சை ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. காடை இலக்கி போட்டுட்டு இருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். இது தாளிச்சு வச்சுருக்கிறது பூந்தியில் போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்க, எவ்வளோ ரவுண்ட் ரவுண்டாக எவ்வளோ ஷைனிங்காக பூந்தி ரெடி ஆகிடுக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூந்தி சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பூந்தி ஃப்ரை பண்ணி பாகத்தில் போட்டிருப்போம் இல்லையா, அது 2 ஹவர்ஸ்க்காக 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டா பாக் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இந்த மாதிரி ஷைனிங் ஷைனிங் பூந்தி ரெடி ஆகிடும். சுவையான பூந்தி ரெடி.